மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி நிகர் சொல்லி
சிப்பாய் பிரதேச பிரதேச செயலாளர் திருமதி யசோதா அவர்களை மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற யாழ் மாவட்ட இளைஞர் சபை தேசிய மன்றத்தினுடைய தலைவர் திரு கிருபராஜா அவர்களை மற்றும் நமது தேசிய இளைஞர் சபை மன்றத்தினுடைய உதவி பணிப்பாளர் திருமதி வினோதினி ஸ்ரீரமணன் அவர்களை மற்றும் இங்கு அமைந்திருக்கின்ற பெரியோர்களை இளைஞர் சபை மன்ற உறுப்பினர்களை உங்களிடமிருக்கும் அன்பான வணக்கம். மேல தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் எமது மாவட்டத்திலே உலகாலமாக இயங்கி வந்திருக்கின்றது. எந்த விதமான அடிப்படை வசதிகள் என்றும் பௌதிக வளங்கள் இல்லாத நிலையில் தான் இயங்கி வந்தது. இந்த தருணம் நமக்கு எங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே கொடுத்த மட்டிலே ரெண்டு இந்த பிரச்சனைகள் ஒன்று காணி எடுப்பது என்பது மிக முக்கியமான பிரச்சனை. பொருத்தமான காணியை தெரிவு செய்வது யாழ்ப்பாண மாவட்டத்திலே அவருக்கு செய்வது என்பது கஷ்டமான காரியமாக இருக்கின்றது. மற்ற ரெண்டாவது அவங்க பிரச்சனையாக இருக்கின்றது. சரியான அபிவிருத்திகளை நிதி எடுத்தாலும் அதை செய்து முடிக்க வேண்டிய நல்ல ஒப்பந்தக்காரர்கள் மாவட்டத்தில் இல்லாத ஒரு பெரும் குறையாக இருந்து வருகின்றது. இது உபாரகமாக இருந்த போதிலும் நமது இந்த வருடம் இளைஞர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான இந்த மன்றத்தை அமைக்க வேண்டும் என்றதிலே எங்களுடைய உதவி பணிப்பாளராக இருக்கின்ற திருமதி வினோதினியும் அடிக்கடி வந்து என்னுடன் தொடர்பு கொள்வார். ஆனால் எங்களுக்கு இந்த வருடம் அந்த கனிந்திருக்கிறது அந்த கட்டத்தை கட்டுவதற்கு அதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் எங்களுடைய மதிப்புக்குரிய செயலாளர் திரு சுவஞான சோதி அவர்கள் தான். நான் அவர்களுடன் தொடர்பு கொண்டு கேட்டுவிட அவர் எந்த விதமான ஒரு நாளும் ஒரு அவர் ஒரு எதிர்மறையாக ஒரு பார்ப்பதில்லை. அவர்கள் இருக்கிற சிறப்பு எந்த உதவியை கேட்டாலும் அதை நாங்கள் செய்வோம் பார்ப்போம் என்று தான் சொல்வார். இதை தவிர என்னால் ஒரு நாளும் எதிர்மறையாக கதைப்பதில்லை. மற்றது இதுக்கு நாங்கள் அது நானும் கௌரவ செயலாளர்களை நான் கலைக்கின்ற பொழுது கேட்டு சொன்னேன், தயவு செய்து எங்களுக்கு எங்களுடைய மாவட்ட நிதியிலிருந்து தராமல் இது புரிய இந்த இளைஞர் சபைக்குரிய அந்த அமைச்சரிலிருந்து கண்டுகொள்ள மட்டும் நான் அவரை கேட்டிருந்தேன். அவரும் அந்த சொன்னார், அது அந்த நான்கு மிக முக்கியமான அமைச்சர்களை வர நான்கு முக்கியமான திணைக்களங்கள் இந்த அவருடைய செயலாளர்கள் கீழ் தான் இயங்கி வரும். அந்த வகையில் இளைஞர் விவகாரங்கள் இளைஞர் அலுவல்கள் அமைச்சும் வருகின்றது. அந்த வகையிலே அவர் உடனடியாக எங்களுக்கு உடனடியாக ஒரு நாளைக்கு கடிதம் அனுப்பி ஒரு அடுத்த நாளே எங்களுக்கு அந்த ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்று விட்டது. அந்த வகையிலே நாங்கள் இந்த இடம் தான் எங்களுக்கு பெறக்கூடியதாக இருந்தது. ஆனால் இது நாங்கள் எங்களுக்கு காணி இல்லாதவர்களுக்கு நாங்கள் அந்த வீட்டு திட்டத்தை ஒன்றை அண்மையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த கட்டிடம் நமக்கு இந்த தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய செயற்பாடுகளை மிக சிறப்பாக முன்னெடுவதற்கு நிச்சயமாக இது வழிவரும். அந்த வகையிலே மீண்டும் செயலாளர்களுக்கு நன்றியை கூறி நான் என்ன செயலாளர்கள் இன்னும் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருப்பதால் நான் கூட அதிக நேரம் பேச விரும்பவில்லை. இல்லை மீண்டும் அவருக்கு நன்றியை கூறி அவருடைய அவருடைய அமைச்சினுடைய அமைச்சராக இருக்கின்ற கௌரவ பிரதம மந்திரி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் நமது மாவட்டத்தின் சார்பில் நாங்கள் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. உத்தியோகத்தர்கள் மல்டி பர்பஸ் போன்று செயற்படுபவர்கள். ஏனைய உத்தியோகத்தர்களிலும் பார்க்க வித்தியாசமாக செயற்படுகின்ற அந்த உத்தியோகத்தர்களை நாங்கள் எல்லா அமைப்புகளுக்கும் ஊடாக இணைக்க வேண்டும் என்ற அவா எங்களுக்கு இருந்தது. எனவே இந்த காணி முக்கியம் என்ற ஒரு தேவை நிலை ஏற்படுகின்ற பொழுது நான் அரசாங்க அதிபர் அவர்களை நாடி கேட்ட பொழுது அவர் இரண்டு இடத்தை கூறினார் எனக்கு. ஒன்று ஊர்காவத்துறை, மற்றது சண்டிலிப்பாய் என்று. நாங்கள் உடனே எல்லோ உத்தியோகத்தர்களுடனும் கலந்துரையாடி சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தை தெரிவு செய்து எங்களுடைய மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் ஊடாக நாங்கள் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களின் பிரதம செயலாளர் அவருடைய பதவி சொல்ல முடியாது, நீண்ட ஒரு பதவி, நேரம் எடுக்கும். எனவே மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களுடன் எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்கள் கலந்துரையாடி அடுத்த நாளே இது எங்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொன்னான நாள் என்றுதான் குறிப்பிட வேண்டும். அந்த நாளை அடுத்த நாளே எனக்கு அரசாங்க அதிபர் முரளிசேர் மூலம் கூறினார், சரி உங்கள் பகுதியை நாங்கள் ஒரு விசேடமான ஒரு நகரமாக மாற்ற வேண்டும், அந்த நகரத்துக்கு ஒரு இருதயம் வேண்டும், அந்த இருதயமாக இந்த இளைஞர்கள் மாவட்டத்தினுடைய இளைஞர் காரியாலயம் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே 15 பிரதேச செயலகத்தினுடைய இளைஞர்களும் இங்கு ஒன்று திரளுவார்கள். அவர்களுக்குரிய வசதி வாய்ப்புகளை ஒரு இடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய வினோதினி ஸ்ரீமேனன் அவர்களினுடைய அந்த பேச்சும் பார்த்திருப்பீர்கள். அவர்களுடைய அந்த முயற்சிகள்
அனைத்தும் ஒன்று கூடி இன்று இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இது அமைந்திருக்கின்றது. இதன் ஊடாக இதனை சிறந்த முறையிலே அமைப்பதற்கு எங்களாலான பங்களிப்புகளை வழங்குவோம். அதேபோல இதிலே பல நாங்கள் அரசாங்க அதிபர் அவர்களையும் மேலதிக அரசாங்க அதிபர்களையும் கேட்டிருக்கின்றோம். யாழ் நகரத்திலே பல அரச திணைக்களங்கள் காணி அல்லாது தலைமை காரியங்கள் அமைக்க முடியாதிருக்கின்றது. இந்த பிரதேசத்தினுடைய வீதிகள் இன்னும் 21 மாதத்திலே காபட் வீதியாக 2 பாதைகளை கொண்டதாக அமைக்கப்பட இருக்கின்றது. இன்னும் நிலப்பகுதிகள் வீதியோரமாக இருக்கும். ஆனால் தலைமை காரியங்கள் எங்கள் வருகின்ற சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய பிரதேச செயலாளர்களும் அரசாங்க அதிபர்களும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே வழங்கி இதனை ஒரு நவீன நகரமாக மாற்றி இந்த குப்பை மேடு என்கின்ற இருக்கின்ற அந்த பெயரை மாற்றி நாங்கள் ஒரு கல்லுண்டாய் பிரதேசம் ஒரு நவீன நகரத்துக்குள்ளே கட்டமைப்புக்குள்ளே உள்வாங்கப்பட வேண்டும். எங்களுடைய இன்று வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர் அவர்கள் எங்களுக்கு ஒரு அமைச்சர் போலதான். ஏனென்றால் எங்களுடைய பல செயற்பாடுகளை நாங்கள் அவரினூடாக இன்று ஒரு 10 வருடத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்திகளை யாழ் மாவட்டம் இன்று ஒரு வருடத்திலே மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு பிரதேசத்திலும் நான் நினைக்கின்ற 150 மேற்பட்ட வீதிகள் ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காரணம் அந்த அமைச்சின் ஊடாக துரித கதியிலே அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல இவ்வாறான பல செயற்பாடுகள் இந்த கல்லுண்டாயிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த 50 வீடுகள் இன்னும் வரை இருக்கின்ற வீடுகள் அனைத்தும் அவருடைய அமைச்சின் ஊடாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் இப்பொழுது போடப்பட இருக்கின்ற 2 கோடிக்கு மேற்பட்ட வீதிகள் அவருடைய அமைச்சின் ஊடாக வர இருக்கின்றது. அதே வேளையில் இந்த வீதி காவல் வீதிகளும் அவருடைய அமைச்சின் ஊடாக இப்படித்தான் அனைத்து செயற்பாடுகளையும் ஒருங்கே தன்னுடைய ஆளுமையின் ஊடாக சிறப்பாக செயற்படுகின்ற சிவஞான சோதி ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு அதனை எந்த விதமான மனங்கோணாது துரித கதியிலே மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய அரசாங்க அதிபரும் அவருடைய பணி குழாமினருக்கு நன்றிகளை தெரிவித்து இவ்வாறான அனைத்து அபிவிருத்தி பணிகளுக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என்பதையும் தெரிவித்து இந்த அரிய சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி மீண்டும் எங்களுடைய மாவட்ட பணிப்பாளர் வினோதினி ஸ்ரீமேனன் அவர்களுடைய முயற்சிகளும் இளைஞர்களுடைய முயற்சிகளுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. வண்டிலே பாய் திருமதி யசோதா அவர்களே, இன்றைக்கு இந்த இளைஞர் சேவை மன்றம் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கப்பட்டு இது ஒரு முக்கியமான வேலை திட்டமாக தேசிய கொள்கைகள், பொருளாதார அலுவல்கள், மீள்குடியேற்றம், வடமாகாண அபிவிருத்தி, இளைஞர் விவகார அமைச்சினால் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதனுடைய நிதிப்படுத்தலுடன் மாவட்ட செயலாளர்களுடைய அமுலாக்களுடனும் அதே மாதிரி இளைஞர்கள் சேவை மன்றத்தினுடைய அவர்களையும் உள்வாங்கி இந்த செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிட்டத்தட்ட இதனுடைய மொத்த கிரயம் ஏற்கனவே பலர் குறிப்பிட்டது போல் 50 மில்லியன் ரூபாய், மொத்த விஸ்தீரணம் 12 ஏக்கர். இந்த இளைஞர் சேவை மன்ற கட்டிட தொகுதியானது இளைஞர்களின் ஆளுமையை விருத்தி செய்வதற்கான, திறன்களை விருத்தி செய்வதற்கான ஒரு கட்டிட செயற்பாடாக அமைகின்றது. அவர்களுடைய ஆளுமையை விருத்தி செய்வதற்கு தேவையான பயிற்சி நிலையங்கள், இளைஞர்கள் யுவதிகள் தங்குவதற்கான தங்குமிட வசதிகள், உள்ளக விளையாட்டு அரங்கம், அதே மாதிரி விளையாட்டு மைதானம், அலுவலக கட்டிடம், இப்படி பல்வேறுபட்ட உட்கட்டமைப்பு வசதிகளுடன் இந்த இளைஞர் சேவை மன்றம் இந்த பிரதேசத்திலே அமைக்கப்படுவதையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய அமைச்சினுடைய அமைச்சர் என்ற வகையிலே கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எங்களுடைய அமைச்சினுடைய இந்த தேசிய கொள்கைகள், பொருளாதார அலுவல்கள், மீள்குடியேற்ற, வடமாகாண அபிவிருத்தி அமைச்சர் என்ற முறையிலே இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அவர்களுடைய வழிகாட்டலிலே இந்த பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் யாழ் மாவட்டத்திலே முன்னெடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த பயிற்சி நிலையம் மூலம், இந்த இளைஞர் சேவை மன்றத்தினுடைய கட்டிட செயற்பாடுகள் மூலம் ஆட்டோமொபைல், ஐடி, டெய்லரிங், பியூட்டி கல்ச்சர், இப்படியான பல்வேறுபட்ட மொபைல் போன் ரிப்பேரிங், அதே மாதிரி ஜிம், கராட்டி, இப்படி பல்வேறுபட்ட பயிற்சிகள் இளைஞர்களுக்கு வழங்குவதற்கும் அவர்களை உற்சாகமாகவும் ஆளுமை கொண்டவர்களாகவும் மாற்றுவதற்கான வேலை திட்டங்கள் பல முன்னெடுக்கப்படுவதாக அறியப்படுகின்றது. ஆகவே இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் உள்வாங்கி இந்த பிரதேசத்திலே இந்த மன்றம் அமைக்கப்படுவதையிட்டு நாங்கள் சந்தோஷப்பட வேண்டியுள்ளது. இதிலே கிட்டத்தட்ட 11,450 இளைஞர்கள், யுவதிகள் பதிவு செய்துள்ளதாகவும் இந்த இளைஞர் சேவை மன்றம் எங்களுக்கு தெரிவிக்கின்றது. ஆகவே அதுவும் ஒரு மிகவும் முக்கியமான விடயமாகும்.
அதேபோன்று யாழ் மாவட்டத்திலே எங்களுடைய அமைச்சினுடைய பல்வேறுபட்ட முன்னெடுப்புகளிலே, அதாவது கௌரவ எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி திரு வேதநாயகம் அவர்களுடைய முயற்சியும் அவரும் சேர்ந்து இணைந்து நாங்கள் இந்த பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்து இவற்றை அமுலாக்கி இந்த பிரதேசத்துக்கு இந்த பிரதேசத்தை ஒரு வளம் மிக்க பிரதேசமாக மாற்றுகின்ற வடமாகாண அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் எடுக்கின்ற பல முயற்சிகள் குறிப்பிடத்தக்கவை. அதிலே குறிப்பாக 10,000 வீட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வடகிழக்கு மாவட்டத்திலே வடகிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும், 8 மாவட்டங்களிலையுமே, அதிலே குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் மட்டும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2,500 வீடுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு அதிலே 1,500 வீடுகள் கிட்டத்தட்ட முடிவுறுகின்ற தருவாயில் உள்ளவை. மகிழ்ச்சியான விடயம் ஏனென்றால் இங்கே அதிகமான IDPs, அதாவது மீள்குடியேற்றம் பெற்று அல்லது அதிலிருந்து தவிர்க்கப்பட்ட மீள்குடியேற வேண்டிய பல இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டான ஆட்கள் கனவேர் இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்தியாவில் இருந்து வருகின்ற ரெஃப்யூஜி ரிட்டர்னிஸ் அவர்களும் இதிலே உள்ளடக்கப்படுவதால் இந்த 1,500 வீடுகள் அவர்களுக்கு புள்ளி முறையிலே வழங்கப்பட்டு அவர்களுடைய தேவைகள் நிறைவு செய்யப்படுகின்றது. அதேபோல 1,000 வீடுகளும் இன்னும் மேலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவற்றுக்கு மேலாக ஏனைய பல வீட்டு திட்டங்களும் இதிலே உள்வாங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதேபோன்று இன்றைக்கு பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் எங்களுடைய அமைச்சின் மூலம் இந்த பிரதேசத்தில், குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே ஸ்ரீ கணேசா முன்பள்ளி சித்தங்கேணியிலே இன்றைக்கு 15 மில்லியன் ரூபாவிலே 8 வகுப்பறைகளை கொண்ட 2 மாடி கட்டிடம் அடிக்கல் நாட்டு வைபவம் இடம்பெற உள்ளது. அதே மாதிரி சங்கானையிலே வெதுப்பகம், அதாவது பேக்கரி சிற்றுண்டி சாலையோட கிட்டத்தட்ட 7.7 மில்லியன் ரூபாவிலே முன்னெடுக்கப்படுகின்றது. அதே மாதிரி பண்டை தெரிப்பிலே மருந்து உற்பத்தி நிலையம் கிட்டத்தட்ட டேப்லெட் அடைக்கிற உபகரணங்கள், இன்குபேட்டர்ஸ், பேக்கிங் மெஷின்ஸ், இதுகள் எல்லாம் உள்ளடங்களாக 9 மில்லியன் ரூபாவிலே அந்த வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதேபோன்று கைதடி கூட்டுறவு சங்கத்திலே பேக்கரி ஒன்று உட்கட்டமைப்பு வசதிகளோடு சேர்ந்து பூரணை எல்லாம் உள்ளடங்களாக, விற்பனை நிலையம் உள்ளடங்களாக 1.1 மில்லியன் ரூபாவில் அந்த உட்கட்டமைப்புகளும், உபகரணங்களுக்கு என்று 9 மில்லியனும் கிட்டத்தட்ட 10 மில்லியன் ரூபாவிலே முன்னெடுக்கப்படுகின்றது. இதேபோன்று தொண்டர் ஆசிரியர்கள் அவர்களை வாலண்டியர் டீச்சர்ஸை பெர்மனன்ட் ஆக்குறதுக்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று நான் நினைக்கின்றேன் திருகோணமலையிலே கௌரவ பிரதமர் அவர்கள் 27ஆம் தேதி வடமாகாணத்தில் இருந்து 378 பேரும், கிழக்கு மாகாணத்தில் 739ஆக மொத்தமாக 1,000க்கும் மேற்பட்டவர்கள் நிரந்தர சேவையிலே உள்வாங்கப்படுகின்ற வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேபோன்று சென்னிப்பளை வைத்தியசாலை பல்வேறுபட்ட உபகரணங்களை, அவர்களுக்கு தேவையான டயக்னோஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ், அதே மாதிரி அவர்களுக்கு தேவையான ஏனைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அதுகள் எல்லாத்தையும் வழங்குகிற வேலை திட்டத்தின் கீழே அண்மையிலே 56 மில்லியன் ரூபாய் அனுமதிக்கப்பட்டது. அதேபோன்று அருணோதயா கல்லூரி அவர்களுக்கு ஒரு மல்டிபர்பஸ் பில்டிங், ஆடிட்டோரியம் உள்ளடங்களாக, பாடசாலை வகுப்புகளையும் உள்ளடக்கியாக 55 மில்லியன் ரூபாவிலே அவர்களுடைய வேலை திட்டமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதையும் தற்பொழுது ஆரம்பம் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. குருநகரிலே ஹாபர், அதில் உள்ள ஹாபரை மேலும் செயற்பாடாக ஹாபராக மாற்றுவதற்கு விற்பனை நிலையம், அதே மாதிரி நெட்மெண்டிங் ஸ்டேஷன், ஃபுயல் ஸ்டேஷன், எரிபொருள் நிலையம், ஆக்ஷன் சென்டர், அவர்கள் ஆக்ஷன் ஏலம் கூறுகின்ற நிலையம், இப்படியாக கிட்டத்தட்ட 47 மில்லியன் ரூபாவிலே அவர்களுடைய வேலை திட்டங்களும் இடம்பெற்று வருகின்றது. கண்ணிவெடியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செயற்கை அவயங்களை வழங்குவதற்கான வேலை திட்டங்கள் கிட்டத்தட்ட 19 மில்லியன் ரூபாவிலே அவர்களுக்கு தேவையான மெட்டீரியல் வழங்கப்படுது. ஆகவே இப்படி பல்வேறுபட்ட வீதிகள், அலையாவளை லிங்க் ரோட் 16 மில்லியன், அதே மாதிரி வரிவட்டுவான் ரோட் 24 மில்லியன், இப்படி பெரிய ஒரு அபிவிருத்தி திட்ட வேலைகள் இந்த அமைச்சிலே யாழ் மாவட்ட செயலகம் மூலம் அவர்களுடைய அமுலாக்கல் பங்களிப்புடன் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்திலே மொத்தமாக பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட யாழ் மாவட்டத்துக்கான ஒதுக்கீட்டு எடுத்துக்கொண்டால் 2,500 வீடுகளுக்கும் 2,500 மில்லியன் ரூபாய், அதே மாதிரி மீள்குடியேற்ற செயற் திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 565 மில்லியன் ரூபாய், கம்பெரளிய துரித
கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 2,328 மில்லியன் ரூபாய், கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 211 மில்லியனுமாக கிட்டத்தட்ட 5,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த வடமாகாணத்திலே யாழ் மாவட்டத்திலே பல்வேறுபட்ட அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதிலே குறிப்பாக நான் சந்தோஷப்பட வேண்டிய விடயம், யாழ் மாவட்ட செயலாளர் மிகவும் உற்சாகமாக இதிலே ஈடுபட்டு அவரும் அவருடைய டீமோடு சேர்ந்து திரு வேதநாயகம் அவர்கள் இந்த திட்டங்களை வேகமாக அமுலாக்கி வருகின்றமை மிகவும் வரவேற்கத்தக்கதும் குறிப்பிடத்தக்கதுமாகும். ஆகவே இந்த கட்டிடமும் அதே மாதிரி இதிலே உள்ள வீடுகளும் விரைவாக மேலும் கட்டப்பட்டு இவை இந்த வருடத்துக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அல்லது நாங்கள் இதை இந்த வருடத்துக்குள்ள முடிக்காமல் போனால் இந்த காசு அடுத்த வருடம் செய்ய வேண்டி வரும். அப்படியா இருந்தால் அடுத்த வருடம் இந்த பல அமைச்சுக்கள் மாறலாம். அமைச்சுக்கள் மாறலாம் என்றால் இளைஞர்களில் உள்ள அமைச்சு சில வேளை வேறொரு ஆளுக்கு போகலாம், அது எங்களுக்கு தெரியாது. ஆகவே அதுகள் நாங்கள் சொல்ல இயலாது. ஆகவே அதனால இந்த வருட வேலை திட்டங்களை இந்த வருடமே முடியுங்கள். அதாவது நான் இப்ப அமைச்சுக்கள் மாறலாம் என்னும் பொழுது புதிய அமைச்சர்கள் வரலாம், பல அமைச்சர்கள் மாற்றமடையலாம், எக்ஸ்ட்ராவாக மினிஸ்டர்ஸுக்கு பதவிகள் கொடுக்கலாம். ஏற்கனவே இப்ப அமைச்சரவை 30 குறைக்கப்பட்டபடியால் ஒரு பெரிய அமைச்சர் இருக்குது. அந்த அமைச்சரவை விரிவாக்கப்படும் பட்சத்திலே இந்த அமைச்சரவையின் எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது அமைச்சுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், கூட இருக்கும், ஆனால் ஸ்கோப் வந்து குறைவாக இருக்கும். ஆகவே இதிலே பல தரத்திட்டங்களிலே நாங்கள் நிதிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக கம்பெரளியே இருக்குது, RIDP ஃபண்ட்ஸ் இருக்குது, இப்படி பலவிதமான ஃபண்டுகள் இருக்கிறபடியால் அவற்றை கொண்டு நாங்கள் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த வருட இறுதிக்குள் இந்த வேலை திட்டங்கள் அனைத்தையும் மிகவும் வேகமாகவும் விரைவாகவும் அதே மாதிரி குவாலிட்டியை கம்ப்ரமைஸ் பண்ணாமல் தரத்தினை தியாகம் செய்யாமல் அந்த தரத்தினுடைய அடிப்படையிலே இவற்றை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வேலை திட்டங்களுக்கு பங்களிப்பு செய்த அனைத்து அலுவலர்களுக்கும் குறிப்பாக மாவட்ட செயலாளர் உள்ளடங்களாக அவருடைய தலைமையிலே உள்ள குழுக்கள் அதே மாதிரி இளைஞர் சேவை மன்றத்தினுடைய திரு செல்வி வினோதினி அவர்களுடைய முன்னெடுப்பிலே அவரும் மிகவும் ஆக்டிவாக இதில் அடிக்கடி தொலைபேசி மூலம் எல்லாம் தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தை வேகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விருப்பமும் ஆதங்கமும் இருக்கிறபடியாக அவருடைய முயற்சியையும் வெற்றியாக்கி அதே மாதிரி மாவட்ட செயலகம் மட்டுமல்ல அதிலே இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் மற்றதுங்களை முரளி இப்படி எல்லாரும் உள்வாங்கப்பட்டு இந்த டீமாக ஒர்க் பண்ணுற ஒரு வேலை திட்டம் இங்கே முன்னெடுக்கப்படுகின்றது. யாழ் அரசாங்க அதிபருடைய அவருடைய தலைமைத்துவத்திலே நாகலிங்கம் வேதநாயகம் அவர்களுடைய தலைமைத்துவத்திலே அதனால இதை விரைவாக முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக பங்கு பெற்றுகின்ற எங்களுடைய யாழ் மாவட்ட மேயர் அர்னால்ட் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் கூறிக்கொண்டு நன்றி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம்.